எங்க ஃபேமிலியில வாங்கின ஃபர்ஸ்ட் பைக்கு தான், பேர் பாத்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன். அவன் இன்னும் திருந்தல மாமா. எங்க அப்பா ஹாஸ்பிடல் அட்மிட் இருக்காருல, சோ அங்கதான் போயிட்டு இருக்கேன், சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். மாமா எங்க ட்ராக் ஸ்குவாடு இங்க பாருங்க, நம்ம ஜொமாட்டோ வந்து கேரளால லாகின் பண்ணிட்டோங்க. அட ஆமாங்க, இந்த ஓமனை கூட்ட அண்ணன் எங்க ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா சந்துக்குள்ள காட்டுதேப்பா லொக்கேஷனு. சட்டஸ் இவ்வளோ லொக்கேஷனில் தானே இப்போ இருப்போம் இவ்வளோ. தேங்க்யூ. ஓகே பைசி தான் பார்த்தீங்கன்னா கேரள நாயி, ஆனால் குலைக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரிலங்க. எல்ஐசி வாழும்போதும் வாழ்க்கைக்கு பின்பும் கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றனோ பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட் அண்ட் டூயிங் கிரேட். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம விலாகில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் போனவளாக சொல்லியிருந்திருப்பேன், என்ன சாரே மனசில் ஆயிடும். ஸோ அங்கே நாங்கள் கேரளா பிளாக் பண்ண போகிறேன் இன்னைக்கு நம்ம. ஸோ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் 1:20 ஆகுதுங்க. ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன். எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காருல, ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன், சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அட்மிட்டாக தான் இருக்காரு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. ஓகே என்ன ஆச்சு அப்படின்னா, லெக்கில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போதைக்கு பரவாயில்ல, இப்போ நல்லா தான் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் இன்னும் ஒரு ஆக்சுவலாக அந்த நீர் கால் பார்த்து ரொம்ப நீராக இருந்துச்சு, நான் ஃபோட்டோ சைடில் போடுறேன் பாருங்கள். அந்த நீர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே குறைஞ்சி, இப்போ நீர்லாம் இல்லை, லைட் புண்ணாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புண்ணு கொஞ்சம் பெயின் வேறு, அதனால் கொஞ்சம் நாளில் ஒரு இன்னும் ஒரு 2-3 டேஸ் இருக்கணும் போல் ஹாஸ்பிட்டலில், அதுக்கப்புறம் சரியாயிரும் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய பைக்கு, இதான் ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு வந்த ஃபஸ்ட்டு பைக்கு தான், எங்கள் ஃபேமிலியில் வாங்கின ஃபஸ்ட்டு பைக்கு தான். பேர் பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன். அவன் இன்னும் திருந்தல மாமா. ஓகே, நம்ம ஹார்லி டேவிட்சன் பைக் தான் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் வாங்கின பைக் இது. ஸோ இந்த பைக் நான் வாங்கும்போது அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துருச்சுமா, எடுத்து உள்ள போட்டுக்கடி சமத்தில்ல. இப்படி தாங்க இருந்தேன் அந்த பைக் வாங்கும்போது, அந்த காலத்தில் வாங்கின பைக்கு. அப்போ வந்து இந்த பைக் ஏறும்போது எங்கள் அப்பா வந்து வண்டியில் உட்காரும்போது எங்கள் அப்பாவை பிடிச்சி ஒரு காலம் மிதிச்சு தான் வண்டியில் ஏறுவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படியோ போயிடுச்சு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வண்டி அப்படி தான் இருக்குது, மனுஷங்க தான் மாறிட்டே இருக்கும், இதில் இருக்கிற இடம்லாம் அப்படி தாங்க இருக்குது. நம்ம தான் இப்போ கொஞ்சம் இருந்தால் நான் கடிக்கும் பயந்துடும்பா. இப்போ எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் வரேன்னாங்க, ஸோ அவங்களே கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நைட் பிளாக் தான் பண்ணலான் இருக்கேன். கேரளா போயிட்டு நான் எல்லாமே பண்ணிட்டேன், அப்புறம் சொல்கிறேன் அவங்கள பிக்கப் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஹே கைஸ், இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா 1 Mint அப்படிங்கிற ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஜெட் கேம் தான். ஸோ இந்த கேம் எப்படி விளாடணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஜெட் வந்து வெளியே போகிறது முன்னாடி நீங்கள் வந்து காசு கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம கேம் ப்ளே பண்ண போகிறோம். எஸ் எஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 15,320 ரூபா மேன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மணியை பார்த்து நம்ம அக்கௌண்ட் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று ஆப்பில் இருந்து நம்ம பேடிஎம் அக்கௌண்ட் ஈஸியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வித் எந்த ஒரு கமிஷனும் இல்லாமல். என்னோட ப்ரோமோ கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டெபாசிட்ல கிட்டத்தட்ட 25,000 உங்களுக்கு போனஸை கொடுக்குறாங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களோட ஓன் ரிஸ்க் நீங்கள் விளாட போகிறீங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். A few minutes later. மாமா மாமா போமா கூட்டி எடுக்காதே, மேல இருக்கும் சொத்துங்களா. போட்டா ஓகே பசுவத்தரா ஹல்லேலூயா. ஸோ நானும் விளாக் எடுத்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு, போன மாதம் 25th அன்னைக்கு விளாக் எடுத்தது. அப்போ சென்னையில் இருக்கும்போது நைட்டு அது மாதிரி எங்கள் அப்பா கால் பண்ணி ஊருக்கு வந்துட்டேன், உடனே அன்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் விளாகும் பண்ணலையா, ஸோ அதான் இன்றைக்கி நான் பண்ணுவோம். 10 டேஸ் கேப் ஆயிடுச்சு இல்லை, ஓகே நம்ம என்னைக்கு பண்ண ஆரம்பிச்சு பண்ணுறேன் அங்கே போயிட்டுருக்கேன். சின்ன வயசில் அந்த ஞாபகம் இருக்குது, இந்த வண்டி ஓட்டும் போதெல்லாம் இந்த டேங்கில் உட்காந்துக்கிட்டு கம்பியை பிடிச்சிக்கிட்டு கால் ரெண்டு இங்கே வச்சுக்கிட்டு அப்படியே போவேன், எங்கள் அப்பா ஓட்டிக்கிட்டு இருப்பார். அவரை இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியே மாறி போச்சுல லைஃப்லாம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அதிகம், ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 103 ரூபா, இங்கே 109 ரூபா, கிட்டத்தட்ட 6 ரூபா டிஃப்ரெண்ட் வருது பெட்ரோல் ரேட் மட்டும். இங்கே கேரளாவில் 110 சேட்டா, சோ 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 எப்படி வர பாருங்க, கார் ஓட்டோட்டி பேசியிருக்கானுங்க, அறிவு இல்லை. நான் ஊட்டியில் வந்துட்டு சொமாட்டோ பிளாக் பண்ணியிருந்திருப்பேன், பார்த்துருப்பீங்க.
ஸோ நான் என்னோட அக்கௌண்ட்டை ஊட்டிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி சென்னை டு என்னோட அக்கௌண்ட்டை வந்து திருவனந்தபுரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு கேட்பீங்க உங்கள் வீடு கேரளாந்து எவ்வளோ தூரம், நிறைய பேர் கேட்டுருக்கீங்க எனக்கு உங்கள் வீட்டிலேருந்து கேரளா எவ்வளோ தூரம் சொல்லிட்டு. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து கேரளா எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நான் வந்து மேப்பில் காட்டுறேன் பாருங்கள், எங்கள் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸாக இருக்குது சொல்லிட்டு. பார்டர் ஒட்டி தாங்க எங்கள் வீட்டே இருக்கும், ரொம்ப பக்கம்தான் இங்கே தான், அது அது வர போகிறதான் நினைக்கிறேன், அவ்வளோ இவ்வளோ தான் அது அது வர தான் இருக்கும். ஸோ அங்கே தான் என்னோடய வீடே, ஐ மீன் பார்டரே இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும் கேரளாவுக்கு எங்கள் வீட்டுக்கும் பார்டரு. ஆண்டி ஆண்டி ஏன் முண்டா இருக்குதுயா, நான் ஏன் நல்லா பேசுகிறேன். ஓ ஓ ஓ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆண்டியை அப்படியே அப்போ கலச்சி கலச்சி பேசுவோம். ஸோ அங்கே ஜுவர்தனியாலாம் என்ன தந்தனியா, ஸோ அப்படிதான் அவங்கள பேசி வச்சு கலாய்ப்போம். ஆக்சுவலி ஆ ஓ நேரத்தனே நீங்கள் எப்படி பேசுங்க பாப்போம் ஒரு வாட்டி, நீங்கள் எப்படி பேசுங்க இப்போ பேசுங்க இப்படி பேசுங்க ஜுவர்தனியா என்ன பண்ணிய. ஆக்சுவலி சின்ன வயசில் அங்கே அப்படி பேசுவாங்களாம், சின்ன வயசில் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இந்த பைக்கோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பெண்டரா, சூப்பர் ஸ்பெண்டரா. ஸோ ஆக்சுவலாக இந்த பைக் வாங்கும்போது நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த பைக் ஃபஸ்ட் வாங்கும்போது. ஸோ அந்த பைக்கில் வாங்கும்போது தெரியும் நான் குட்டி கொஞ்சம் தான் இருந்தேன் இந்த பைக் வாங்கும்போது. ஸோ அந்த டைமில் இருக்கும்போது நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஃப்ரெண்டெல்லாம் டியூஷன்லாம் போவேன். ஸோ டியூஷன் போகிறது ஃப்ரெண்டெல்லாம் பார்த்து எங்கள் அப்பா பைக் வாங்கியிருக்கே, எங்கள் அப்பா பைக் வாங்கியாச்சு, பைக் வாங்கி அப்போல்லாம் ஒரு பெருமையாக இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு. ஏன்னா அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எப்படி சொல்கிறது பைக்கே கிடையாது, சில வீட்டிலலாம் பைக்கே இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக இருக்கும், எங்கள் வீட்டில் பைக் வாங்கியாச்சு, ஏய் நங்கடா இந்த மாதிரிலாம் சின்ன வயசுலாம் பையன் எம்மீனாண்டினியா. ஆக்சுவலாக எங்கள் ஊர் ஸ்லாங் வந்து வேறு மாதிரி பேசும், இல்லை இல்லை எங்கள் ஊர் ஸ்லாங் பார்த்தீங்கன்னா தமிழும் மலையாளம் ரொம்ப மிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய பேர் புரியாது. ஸோ எங்கள் ஊர் ஸ்லாங்கில் செம காமெடியாக இருக்கும் பேசும்போது. ஸோ அது ஸோ எங்கள் ஊர் ஸ்லாங்கில் வீடியோ பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் மார்த்தாண்டத்தில் வந்து விளாக் பண்ணுறேன், மார்த்தாண்டம் விளாக் பண்ணுறேன். மார்த்தாண்டத்தில் ஆக்சுவலி ஆப் இருக்குது, ஸ்விக்கியெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எப்படியாச்சும் ட்ரை பண்ணி பண்ணுறேன், மார்த்தாண்டத்தில் போயிட்டு ஃபன்னாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் விளம்பரம்ப்பா, தண்ணிக்குள்ளே விளம்பரம், பில்டிங் மேலே விளம்பரம், காட்டுக்குள்ளே விளம்பரம் பா. ஸோ நான் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டேன் நான். ஸோ விளாகை நான் ஈவினிங் கண்டினியூ பண்ணுறேன், அப்புறம் சந்திப்போம், பை 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 பை. A few minutes later. Hey guys, actually இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்தேன். ஸோ டைம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 11:30 ஆக போகுது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலேருந்து திருவனந்தபுரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன், பக்கம் தான், சீக்கிரம் போயிடலாம். நைட் ஒரு 10 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு லாகிங் பண்ணலாம் பார்த்தேன், ஜிக்ஸெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியல. சரி ஓகே, நம்ம 11 to மார்னிங் 6 வரைக்கும் புக் பண்ணியிருக்கேன், டைம் இப்போ அப்படியே 11:30 ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு கோடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த கோடு தான் அந்த ஜோனு. பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு மார்த்தாண்டம் பக்கம் இருக்குது, மார்த்தாண்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஆக்சுவலி இந்த குட்டி குட்டி தெரியுது ஒரு டாட் தெரியுதா, இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா. ஸோ இங்கே ஆரம்பித்து திருவனந்தபுரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஜோன் தான். இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் லாகின் பண்ண முடியும் போல, என்னால் ஜோனுக்குள்ளே போய் தானே லாகின் பண்ண முடியும். இங்கேயெல்லாம் நம்ம லாகின் பண்ணிக்கலாம், பட் திருவனந்தபுரம் ஏன் நான் மெயினாக போகிறோம் அப்படின்னா அங்கே தான் சிட்டி. ஸோ அங்கே யாராச்சும் நைட்டில் ஆர்டர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது மேபி, அதான். அடே யாரா இந்த பையன், ஓகே ஃபோட்டோ எடுக்கிக்குது, அப்போ தான் நம்மளால் ஸ்விக்கிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக முடியும். ஃபேஸ் கேட்குதோ எம்ஏ ஹெல்மெட்டை கழட்டிதான். என்ன சாரே ஓ மன குட்டா, ஜொமேட்டோ லாகின் பண்ணிட்டோம். வா ஒரு சுரவள்ளி கிளம்பியதே, சட்டா குறைச்சி பார்த்து போடு கேட்டா. எங்க ட்ராக்ஸ் கோடு இங்கே பாருங்க, நம்ம ஜொமேட்டோ வந்து கேரளாவில் லாகின் பண்ணிட்டோங்க. அட ஆமாங்க, கேரளாலேயும் வந்து லாகின் பண்ணிட்டோங்க. ஏங்க இங்கே பாருங்க, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொமேட்டோ பயணம் பார்க்குறாங்க. அட ஆமாங்க, வெயிட் பண்ணுங்க, அவனை பிடிச்சி கேட்போம் நைட் ஆர்டர் கிடைக்க மாதிரி சொல்லிட்டு. சேடா சேடா மனசில் ஆயோ சேடா, அப்புறம் அப்புறம் ஒன் செகண்ட் செகண்ட், ராத்திரி ஆர்டர் கிட்டோ ராத்திரி ஆகிட்டு இன்னைக்கு கிட்டும் இல்லையே, குறைச்சி ஒதுக்கி நிற்கும் வண்டி ரோடு. ஆ ஞா இப்போ தான் லாகின் செய்ததா, கிட்டோ ஒரு 5 ஆர்டர் கிட்டோ. எவ்வளோ நிற்கணும் அவடையா, 5-7 ஆர்டர் இல்லையே. ஓகே ஓகே நான் அவ்வளோ நிற்க,
ஓகே அந்த பையனை பார்த்தீங்கன்னா ஐயோ ஃபோனுக்கு வந்துச்சு நான் ப்ரோ ஒரு அலோவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஸோ அந்த பையனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஏர் ஆர்டர் பார்த்தானா 500 சம்தி சம்பாதிச்சிருக்கான். ஸோ மேடம் மாமா உன்னமே தான் உட்காந்துட்ருக்கேன் பார்ப்போம். ஏங்க இங்கே பாருங்கங்க ஜொமேட்டில் இந்த ஆர்டர் வந்திருக்குங்க. அடா ஆமாங்க ஆர்டர் வந்திருக்கு, ஆனால் என்ன காசு கம்மியாக கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டருக்கு 32 ரூபா தரானுங்க. நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா, நல்லாவே இருக்க மாட்டேன். சென்னையில் அவன் தான் திட்டுவேன், இங்கே எப்படின்னு தெரில பார்ப்போம். ஹே ஸ்குவாட் இங்கே பாருங்களேன் ரெண்டாவது ஆர்டர் வந்திருக்கு நமக்கு. ரெண்டாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 44 ரூபா. இதை ஹார்லி டேவிட்சன் பைக் வேறு அப்பப்போ ஆஃப் 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 ஆகிட்டே இருக்கேன். எங்கள் அப்பாட்ட அப்பவே சொன்னேன் லொக்கேஷன் வந்திருக்கு இப்போ நம்ம. ஸோ கடை பார்த்து ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. ஏங்க யோ என்னடா நம்ம பார்க்குற வேலையை கிட்ட பார்த்தது என்ன சார், நமக்காக வேலை பார்க்குறவங்கிட்ட வேலை பார்ப்பான் என்ன சார் மனசாயோ. மணி இப்போ என்னன்னா கரெக்டாக வந்து 12:30 ஆகுது நமக்கு. இதான திருவனந்தபுரம் சென்ட்ரல். ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் திருவனந்தபுரம் சென்ட்ரல். இப்போ நம்ம ரைட் சைடில் போனோம். இப்போ நம்ம இந்த பொண்ணு கார் ஓட்டுதுப்பா, பொண்ணு செம்மையாக இருக்குது கிட்ட போல. இந்த ஓமனை குட்டன் அண்ணன் எங்கே ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா சந்துக்குள்ள காட்டுதேப்பா லொக்கேஷனு. சட்டோ சட் லொக்கேஷனடா மாற்றி மாற்றி காட்டுது. ஸோ நான் வந்து கஸ்டமர் ஃபோன் அடிச்சு பேச வேண்டியதாங்க. சட்டா இவ்வளோ லொக்கேஷனில் தானே இப்படி இருப்போம். இவ்வளோ மெர்சின்ற ஃபோட்டோக்கு உண்டு இவ்வளோ பேனரக்க. அவட ஒரு ஜூஸ் கடை உண்டு. ஏங்க கஸ்டமர் இங்கே நிற்கிறாருங்க. சேச்சோ நம்ம ஹார்லி டேவிட்சன் பைக் வர. இட்ஸ் ஓகே தேங்க்யூ கைஸ். ஏசியாநெட் நியூஸ் இங்கே தாங்க இருக்குது. ஏசியாநெட் நியூஸ் சேனல் இங்கே தான் இருக்குது போல். கேரளாவில் பெரிய நியூஸ் சேனலில் தான் நம்ம ஓலி மனுஷனாக இருக்கிற மாதிரி ஏசியாநெட் இங்கே பெரிய சேனல். இங்கே பாருங்கள் ஏசியாநெட் நியூஸ் தான் இங்கே இருக்கு பாருங்கள். இங்கே இருக்கு பாருங்கள் ஏசியாநெட் நியூஸ். ஒரு சுறவள்ளி கிளம்பிக்கதே சும்மா கடந்த சங்கே ஊதி விட்டா இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா. அவனை பாடுறதன்னு பார்த்து சொல்லுங்கடா. பேர் விவேக் அல்ல விவேக் விவேக். தேங்க்யூ. ஓகே நம்ம ரெண்டு ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டு ஆர்டருக்கு சேர்த்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமே 55 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஓ ஆர்டர் கொடுத்துருக்காங்க 110. ஆ 110. நமக்கு நிறைய ஆர்டர் கொடுத்துட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆர்டர் வந்து கொடுக்காம நம்ம வெயிட் பண்ண வச்சிட்டாங்கன்னா அவ்வளோதாங்க. சமய தூக்கம் வந்துடும், போர் அடிச்சிடும். அப்புறம் சட்டாஸ் சொமேட்டோ. ஆ இரண்டாலே 2 கிலோமீட்டர் தான். தேங்க்யூ ப்ரோ. ஜூஸ் ஃபலோடா. தேங்க்யூ. எனக்கு டவுட்டுங்க, எனக்கு என்னே தெரில. நாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து ஒருத்தர் பார்த்தோம்ல, ஸ்விக்கி பையன் ஒருத்தர் பார்த்து பேசினோம்ல, அவன் பார்த்தீங்கன்னா 7 ஆர்டரில் 500 ரூபா காசு சம்பாதிச்சிருக்கான். நம்ம வந்து 2-3 ஆர்டர் பார்த்தாலே 100 ரூபா தாண்ட மாட்டேங்குது. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு மட்டும்தான் காசு கம்மியாக தராங்களா, மற்றவங்க எல்லாமே கம்மியாக தராங்களான்னு தெரில எனக்கு. சரி நான் இழிச்ச வாயனாவே இருந்துட்டேங்க. அடா ஆமாங்க நான் இழிச்ச வாயனாவே இருந்துட்டேன். என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்காது நிறைய பேருக்கு தெரியும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்திருப்பேன் சார்ஜ் நிற்காது சார்ஜ் நிற்காது என் மொபைலில். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு மொபைல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என் மொபைல் சார்ஜ் வெறும் 13 தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கலாக சொமேட்டோ வந்துட்டு ஆஃப் ஆகிருச்சோம். ஆஃப் ஆயிரும், ஆஃப் ஆயிடுச்சு. பிளாக்னு வந்திருக்கு பாருங்கள் சார்ஜ் இல்லாமல். ஸோ அதான் இன்னொரு மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேறு மொபைலு பெரிய மொபைல்லாம் கிடையாது, ரெட்மி நோட் 8. இனி இந்த மொபைல் ஆன்லைன் பண்ணிக்கலாம். இது சார்ஜ் நல்லா நிற்கும், சூப்பராக நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சொமேட்டோலேருந்து 2 ஆர்டர் வந்திருக்கு. ஸோ பேட்ச் ஆர்டர் கொடுத்துருக்காங்க சொமேட்டோலேருந்து. ஸோ ஆர்டர் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பீங்க ராகுல் வந்து கேரளா விளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இனி ஏதாவது புதுசாக காட்டுவான்னு சொல்லிட்டு. எனக்கும் நிறைய காட்டணும் ஆசை தாங்க இருக்குது, பட் எதுவுமே என்னால் காட்ட முடியல. ஏன் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக இருட்டாகவே இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ 2 ஆர்டர் வந்திருக்கு நமக்கு. என்னோடய ஹார்லி டேவிட்சன் நான் உங்களுக்கு காட்டவே இல்லைங்க. இதான் நம்ம ஹார்லி டேவிட்சன் பைக்கு. இங்கே பார்த்தீங்களா ஹார்லி டேவிட்சன் பைக்கு. நான் ஃபஸ்ட்டெல்லாம் இந்த பைக்கில் ஏறும்போது எங்கள் அப்பா இப்படி பிடிச்சி சவுட்டி தான் ஏறுவேன். பட் இப்போ வந்துட்டு எல்லாம் மாறி போச்சு. 1, 2, 3, 4, 5. ஏங்க நம்ம இப்போ ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோங்க. ஸோ யார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் நிறைய காட்டணும் ஆசையாக தான் இருக்குது. பட் இதுவே நல்லா காட்ட முடில, எனக்கு கோச்சுக்காதீங்க, அப்புறமா காட்டுறேன் சரிங்களா.
ஐவன் ஏதாச்சும் தென்பட்டா காட்டுறேன், எதுவும் காட்டுறதுமே இல்லை, எல்லாம் இருட்டாக இருக்குது, இருட்டாக இருக்குது எல்லா இடமும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாரிங்க, மஞ்ச உடம்பு சி மஞ்ச உடம்பு செவந்துருச்சு பசி தான் பார்த்தீங்கன்னா கேரளா நாயி. ஓ ஆனால் குலைக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரிலங்க. நம்ம தமிழ்நாட்டில் அங்கே இங்கே அங்கே சென்னை நாயெல்லாம் பார்த்தோன்னா டப்பு டப்புன்னு குறைச்சிரும், இங்கே நாய் குறைக்க மாட்டேங்குது, ஒரு நாய் கூட குறைக்க மாட்டேங்குது நான் பார்த்து இது வரைக்கும். காய்ஸ் ஃபுட்டை கொடுத்துட்டோம். ஆக்சுவலி இந்த இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு வேலை இந்த பையன் சொல்லிட்டு போனால் என்ன தெரியுமா, நான் யாருக்கு ஃபுட்டு கொடுத்தாலும் நான் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுவேன், என்னோடய பழக்க தோசை அது. இவர் மட்டும்தான் கேட்குறாரு என்கிட்ட, நான் தானே உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும், நீங்கள் ஏன் தேங்க்யூ சொல்கிறீங்கன்னு கேட்டு போகிறார் அவர். என்ன மனுஷன், இங்கே பாருங்கள், ராஜன் இருக்காரு, வேல் இருக்கார், தம்பி இருக்கார், மூணு பேரும், ஆனால் குலைக்கவே மாட்டாங்க ஒருத்தவங்க கூட, ஏன்னு தெரில. அந்த நாய் வாய்க்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிலையே, திறந்து பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குன்னு. ஜொமேட்டோவில் பிடிச்ச விஷயமே தாங்க, நம்ம எப்போ வேணால் லொக்கேஷன் மாற்றிக்கலாம், எங்கே வேணால் மாற்றிக்கலாம், ஆனால் வந்து என்ன, ஒரு இடத்துல லொக்கேஷன் மாற்றாங்கன்னா அந்த கிட்டத்த 30 நாளைக்கு அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும், அதுக்கப்புறம் லொக்கேஷன் மாற்ற முடியும். பட் வந்துட்டு லொக்கேஷன் நம்ம எப்போ வேணாலும் நம்ம யாரோட ஹெல்ப் இல்லை நம்மளே மாற்றிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பார்த்தேன் எல்லா இடமே இருக்குது, பெங்களூர் இருக்குது, டெல்லி இருக்குது, லைக் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குது, ஜம்மு காஷ்மீர் அங்கே நினைக்கிறேன், அப்புறம் சிம்லா இருக்குது, எல்லா இடமே இருக்குது. எனக்கு அது ரொம்ப இதாக இருந்துச்சு, நம்ம எப்போ வேணாலும் எங்கேனா ஒர்க் பண்ணிக்கலாம்ல, லைக் வந்துட்டு லொக்கேஷனு அது வேறு மாதிரி. பட் ஸ்விக்கி அப்படி கிடையாது, ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டீல் அவங்க டீம் லெட்டர் ஃபோன் பேசணும், அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே அங்கே அப்படி இங்கேருந்து லெட்டர் வாங்கி நம்ம எந்த ஊருக்கு போகணுமோ அந்த லெட்டருக்கு அனுப்பு லெட்டர் அனுப்புவாங்க, மெயில் அனுப்புவாங்க, அந்த ஊரில் அந்த மெயில் அப்செட் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்கும், ஸ்விக்கினா சம்மன் அப்படி கிடையவே கிடையாது. எவ்வளோ நாய் பார்க்குறேன், ஒரு நாயை கொலை கொலைங்கடா, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க, வாய்க்குள்ள என்ன வச்சுருக்கீங்க நீங்கள், இது வரைக்கும் இந்த மாதிரி நாயை பார்த்து கிடையாதுங்க, எந்த ஊர் போனாலும் நாய் குலைக்கும், ஆனால் இந்த ஊர் நாய் குலைக்க மாட்டேங்குது. ஸோ ஸ்விக்கி பார்த்திங்கன்னா பெரிய ப்ராசஸ்ஸு, பட் ஜொமேட்டோ பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது, நம்ம டக்கு டக்குன்னு மாற்றிக்கலாம் எப்போனாலும். நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஊர் போனால் நல்லாயிருக்கும் நினைக்கிறீங்க? ரொம்ப எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஜம்மு ஆர் காஷ்மீர் அந்த மாதிரி இடத்த போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி அதை பனிக்கட்டியிலலாம் உள்ளே பூந்து போய் அப்படிலாம் கிடையாது, இதே மாதிரி ஜம்மு ஆர் காஷ்மீர் சாதாரண ஊருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்துட்டு அந்த ஸ்னோ ஃபால் அந்த இடத்துலலாம் ஆர்டர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அங்கேயெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு கடை வீடெலாம் கிடையாது, எங்கே மக்கள் அதிகமாக இருக்காங்க அந்த அங்கே மட்டும்தான் கிடைக்கும். நம்ம டுக்காடி இருக்கும்போது இது எங்கே பிடிச்சி அமைக்கி, எங்கே பிடிச்சி அமைக்கி, ஏதோ தான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்பப்போ பாம்பு போட்டே இருக்குதுங்க, அப்போ டப்பு டப்பு சவுண்டு வேறு வந்துட்டுருக்கு, அது ஏன் வருதுன்னு தெரில, பற்றி 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 கேட்குது கேட்டு கேட்குதா கேட்குதா, அந்த மாதிரி சவுண்டு வந்துட்டுருக்கு, அது ஏன் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அது கேஸ் ஸ்டப்லாம் கூட தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் ஒரு மூணு நாய் இருக்குது, குலைக்கவே மாட்டேங்குது பாருங்கள், வயலில் கொலுக்கடை வச்சுருக்கீங்க எல்லோரும். ப்ரோ 248 கூகுள் பே உண்டு ப்ரோ, நீங்கள் இதிலே அழைக்க மாட்டோ. தேங்க்யூ. ஓகே, நம்ம ஹால் டிவிஷன் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் தொங்கிருச்சு, என்ன டாமி தொங்கிருச்சு, 10 கிலோமீட்டர் 50 ரூபா தானா, கேரளாவுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் கண்டன் பண்ணணும் பார்த்தா இங்கே என்ன வச்சு சாவடிக்கிறானுங்க அவனுங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மிலிட்ரி ஸ்டேஷனுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் லொக்கேஷன் காமிக்குது, ஃபுட்டை பிக்கப் பண்ண இங்கே தான் நம்ம போகிறோம். ஆக்சுவலே ஒரு செலவு ஒன்று இருக்குது, பட் அது யார் செலவுன்னு தெரிலங்க எனக்கு ப்ராப்பராக. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஆளே கிடையாதுங்க, இங்கே பாருங்கள் சுத்தமாக இருக்குது ரோட்டில், ஆனால் வந்துட்டு இங்கே ஃபுல்லாக செம்ம டிராஃபிக் அப்படிங்க காமிக்குது கூகுள் மாமா, தலை கிறுக்கு பிடிச்சிருச்சு போல இதுக்கு, அச்சோ பாவமே நல்லா இருந்த புள்ள மனுஷன். ஸோ டைம் என்ன அப்படின்னா 2:30 ஆகுது இப்போது, பாண்டி பஸ் வாட்ச் நல்லா இருக்குதா, என் வாட்ச் லைட் எரியுமே லைட் எரியுமே. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், இருக்கு எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிறனால அங்கே தான் இருந்தேன், கிட்டத்தட்ட 10 நாள் அங்கே தான் இருக்குது, 10 நாள் மேலே அங்கே தான் இருந்துட்டு இருக்கேன், இப்போவுமே அங்கே தான். ஸோ நைட்டு விலாக் பண்ணுறனால வந்திருக்கேன். நான் அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பார்த்தேன், நிறைய விஷயத்த நான் பார்த்தேன். ஏன்னா எங்கள் அப்பா இருக்கிற பக்கத்தில் ஒரு அண்ணா அட்மிட் ஆகிருக்காரு, ஒரு கிளினிக்கில் போய் ஊசி போட்டிருக்காங்க ஃபீவர்னால், பின்னாடி ஊசி போட்டதுக்கு அப்புறம் ஊசி போட்டு 2 நாள்லேயே பின்னாடியில் செம்ம வலி, பின்னாடி பழுத்துருச்சு அந்த இடம் ஃபுல்லாகவே. பழுத்ததுக்கப்புறம் அங்கங்கே ஏதாவது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க, சரியாகல, 40,000 செலவு பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வேறு ஹாஸ்பிட்டலில் கொண்டு ஏதோ சம்திங் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலாக சுற்றி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் கேரளாவில் கொண்டு வந்திருக்காங்க.
கிட்டத்தட்ட அந்தானே 18 நாள் இங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டுருக்கான். பின்னாடியெல்லாம் ஃபுல்லாக அழுகிருச்சு அவருக்கு பின்னாடி. எப்படி சொல்கிறது, அந்த இன்ஃபெக்ஷன், அந்த ஊசி போட இன்ஃபெக்ஷன் எங்காச்சு அப்படின்னா அவரோட லைக் பின்னாடி வந்து எலும்பில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ எலும்பில் இன்ஃபெக்ஷன் ஆனது என்னாச்சுன்னா பின்னாடி ஃபுல்லாகவே பழுத்துருச்சு. கிட்டத்தட்ட 18 நாளைக்கு அவங்க செலவு பண்ண செலவு மட்டுமே கிட்ட 2.5 லட்சம் ரூபா இந்த ஹாஸ்பிட்டலில். அந்த கிளினிக் டாக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நார்கோயில் ஒரு பெரிய டாக்டர், அவர் கவர்மெண்ட் டாக்டர். அவர் கிளினிக் சின்ன வச்சிருக்காரு போல, அங்கே ஒரு காலேஜ் படித்த பொண்ணுங்களெல்லாம் நர்ஸாக வச்சிருக்காரு போல், அவங்க ஊசி போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஊசி போட்டு வலிச்சுது அப்படின்னா டக்கு அந்த இடத்த நல்லா தடவி விட்டுருங்க. ரொம்ப கஷ்டங்க, அந்த ரொம்ப 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 கஷ்டப்படுறாரு. ஏன்னா அந்த அண்ணாக்கு ஒரு எத்தனை ஒரு 27 வயசு தான் இருக்கும். அவங்க ஃபேமிலி ரொம்ப ரொம்ப புவர் ஃபேமிலி தான் அவங்கள. அந்த அண்ணாவோட அம்மா பார்த்தீங்கன்னா வந்து லைக் அண்டே பீஸ் தான் போவாங்க. அண்டே பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்புன்னு சொல்லுவோம், முந்திரி பருப்பு. ஸோ முந்திரி பருப்பு அந்த உடைப்பாங்கள்ல அந்த இது, அவங்க வேலைக்கு போகிறாங்க. சம்பளம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அவங்களுக்கெல்லாம். ஏய் இவனா இவ்வளோ வேகமாக போகிறான் இவன். எல்ஐசி வாழும்போதும் வாழ்க்கைக்கு பின்பும் தேங்க்யூ. நான் 72 ரூபா கொடுத்துருக்கானுங்க எனக்கு இந்த ஆர்டருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு காமிக்கும்போது 49 ரூபா தான் காமிச்சு. உங்ககிட்ட ஒரு விஷயம்னு சொல்லிடுங்க, இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலாம் போகும்போது செலவு அதிகமாக வைக்கும். இந்த ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப காசு செலவாயிரும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்சூரன்ஸ் போடுறாங்க. இன்சூரன்ஸ் எவ்வளோ பேர் தெரியும்னு தெரில. சரி, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் அவங்க கவர்மெண்ட்லேயே கொடுத்துருவாங்க. அவங்க வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் கூட அவங்களுக்கு வந்து எல்லா செலவுமே கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். எந்த காசு கட்ட தேவையில்லை. பட் மிடில் கிளாஸாக நம்ம இருக்கிறவங்க ஒரு ப்ரைவேட் ஜாப் போகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நமக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்ம வந்து காசு கட்டி தான் வரோம் ஹாஸ்பிட்டலில் போனீங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க நிறைய பேர். நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் பற்றி பெரிய அளவுலாம் தெரியாது எனக்கு. இப்போ தான் எனக்கே தெரியும். எப்படின்னா எங்கள் அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு கேரளாவில், சரிங்களா. ஸோ அங்கே வந்து சிமெண்ட் எங்கள் அப்பா எடுப்பார். சிமெண்ட் அதிகமாக சிமெண்ட் வாங்குவார். அப்போ ராம்கோ சிமெண்ட்லேருந்து ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்பாவுக்கு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் கிட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருந்தார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு அட்மிட்டாக இருக்கும்போது 18000 பில் வந்துருந்துச்சு அவருக்கு. அப்போது அந்த இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தோம், அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிடுச்சு. ஸோ 18000 கிட்டத்தட்ட 15000 இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிடுச்சு. அப்போ 3000 தான் பேலன்ஸ் கட்டுறதா வேண்டியதாக இருந்துச்சு. அன்றைக்கு முடியாது அந்த இன்சூரன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கலாம், நமக்கு வந்து 18000 நம்ம கையிலேருந்து காசு கட்டுற மாதிரி இருந்திருக்கும், கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணா வந்து இங்கே பின்னாடி வந்து ஊசி இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்கல்ல, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபா அவங்க வந்து இது பண்ணாங்க, காசு கட்டியிருக்காங்க. அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க வந்து எப்படி நகையை அடமானம் வச்சு அப்படி இப்படி சொல்லி அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் மட்டும் அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாயை சம்திங் வரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிருக்கும். மிச்சம் எல்லா காசும் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் கட்ட தேவை கிடையாது இன்சூரன்ஸ் எல்லாம். இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வருஷத்துக்கு 5000 அந்த மாதிரி தான் வரும் ஆக்சுவலி. எதனால இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அவங்க வயசாக இருக்கும், கொஞ்சம் வயசாகனாலே கண்டிப்பாக நிறைய உடம்பு ஹெல்த் இஷ்யூலாம் வரும், நார்மலே வரும். பட் வயசாச்சுன்னா கண்டிப்பாக வரும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாம் கூப்பிட்டு போக மாட்டீங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக மாட்டீங்க, சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வருவீங்க. ஸோ நல்லா மருந்து பார்க்கணும் அப்படின்னா பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் மருந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் காசு செலவு பண்ண வேண்டியது இல்லை, 10000 செலவு பண்ண போதும் அவங்களுக்காக, அந்த இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கிளைம் ஆயிடும் அது. ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா நாலு பேர் யூஸ் ஆகும்ல. எதனால் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஃபேமிலிங்க, நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்களோட யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், திடீர்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க, 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வரும் அந்த மாதிரி செலவாகுது. அந்த கடனை கெட்டி கெட்டி கெட்டியே அவங்களுக்கு வாழ்க்கையே நிறைய இதாகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் ஃபேமிலியில் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட விலாக் பார்க்குறவங்க கூட சில பேர் அந்த மாதிரி கூட இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்து, ஏன்னா பெரிய பெரிய பணக்காரங்கன்னு அதெல்லாம் மேல்ட் அவங்களாம் அதில் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அவங்களாம் அதெல்லாம் பக்கம் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம தான் யோசிப்போம், 5000 செலவு பண்ணணுமா 10000 செலவு பண்ணணுமான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி காசு பற்றி யோசிக்க மாட்டோம். எதானாலும் விற்றுருவோம், எதானாலும் பண்ணுவோம், ரெடியாக இருப்போம். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம காசு பணத்தோடு அந்த டைமில் கூட இருக்கிறவங்க தான் முக்கியம் நமக்கு தோணும். அப்போ நம்ம கையில் இருக்கிற நாயாக இருக்கட்டும் நிலமாக இருக்கட்டும் விற்கிறதுக்கு நமக்கு வந்து இதே இருக்குது, டக்குன்னு விற்றுரும் நம்ம, அதான் அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, யார்ட்டுக்கே கேளுங்க தெரிஞ்சவங்கிட்ட. என்னடா பண்ணுறீங்க இந்நேரத்தில் உட்காந்திங்க? சோஃபி கேட்குதா? சொமாட்டோவில் அடுத்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பாருங்க 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 பாருங்க, இதுதான் திருவனந்தபுரம் சென்ட்ரல். ஸோ டைம் என்னென்னா எப்போ காட்டுறேன்னா, காலங்காத்தால 3வது. அப்புறம் ஸ்பூன் உள்ளே இருக்கா? உள்ளே ஸ்பூன் இருக்கா? ஸ்பூன்லேயே கஸ்டமர் கேட்டிருக்காங்க. கஸ்டமர் பற்றின மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் போட்டிருந்தாங்கன்னா, ஸ்பூன் வேணும்,
ஆ ஹோட்டல் ஒன்று பாருங்கண்ணே. சென்னை விட இங்கே பரவாயில்ல போல, சொமேட்டோவில் அதிகமாகவே ஆர்டர் கொடுக்குறாங்க. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டர் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை, ஆர்டர் முடிச்சு கொஞ்ச நேரத்தில் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. ஓகே, நீங்கள் கொஞ்சம் புறத்துறோம் வழியே. ஓகே, கொஞ்சம் வரோம். ஒரே ரோடு இல்லையே? ஓகே, இறக்க கழிஞ்சு இல்லையே? ஓகே, ஏன் வரணும் கண்டா? கரண்ட் இல்லையா ஏட்டா? ஆ, ஞாபகம் வரணும் கண்டா. கண்டா. ஆ, ஓகே ஓகே. பட்டிய நிறைய பட்டியா இல்லையா இவட ஃபுல்லா? விடலே சேடா, ஸ்பூன் அவட இல்லை. அது பறஞ்சு ஸ்பூன் இல்லைன்னு பறஞ்சு. தேங்க்யூ. இந்த வண்டிக்கு எனக்கு ராசியில் நினைக்கிறேன், எப்போ பாரு ஃபோனு கீழே விழுந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது அந்த ஏரியா, ஏன்னா லைட்டு கிடையாது. ஒரு முடுக்குக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். இங்கே பாருங்க, நாயெல்லாம் துரத்திட்டு இருக்கீங்க, ஃபுல்லும் நாய் நாயாக இருக்குது. கேட்டால் ஹார்மெண்ட் உள்ளடா, இப்போ ஹார்மெண்ட் செத்துருப்பா நீங்கள்லாம். பட்டி போ, பாட்டி பாட்டி. ஒன்ன பேர் சென்னை பசங்களை பார்த்தோம்னா நாங்கள்லாம். ஏய், எல்ஐசி வாழும்போதும் வாழ்க்கைக்கு பின்பும். ஏய், இறங்க சேஸ் கொண்டுருண்ணா உன்னைய கைஸ் குத்தி. ஏத்தமாக இருக்கா, கடுப்பாக இருக்கா தான் ப்ரோ? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ? கம்படு உங்களோட பெரிய ஒரு ஆட்ட காட்டுறாடுங்கல்ல நாயங்க வந்து கூட்டம் சேர்ந்தாலே அவ்வளவுதான். அப்பா, என்னை பாக்குற தைரியசாலி மாதிரி தெரியுது இல்ல உங்களை பாக்குறதுக்கு? அந்த நாய்கிட்ட சண்டை போடுறது எனக்குள்ளதான் தெரியும். நான் எந்த அளவுக்கு உச்சா போனேன் அப்படிங்கிறது. உச்சா மட்டும் தான் போகல. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா வெறும் இப்போது நாலு தான் ஆகுது, இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருப்பேன். ஸோ வீடியோ கம்மியாக எடுப்பேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போது 5:02 ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரங்க ஆர்டர் சுத்தமாக ஆர்டரே இல்லை, சும்மா வெட்டியாக தான் உட்காந்து நின்றுட்டுருந்தேன், அங்கங்கே நின்றுட்டுருந்தேன். ஸோ இதை திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்துட்டு நம்ம இப்போது. ஸோ எந்த ஆர்டருமே இல்லை. காலைல 5 மணிக்கு எவ்வளோ டிராஃபிக் பார்த்தீங்களா இப்போவே? ஐயோ, பஸ்ஸை அடிக்கிற மாதிரி வரீங்க. சுக்கி சம்மட்ட பசங்க யாருமே காணல, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க போல். ஐ திங்க் 4 மணிக்கு மேலே ஆர்டர் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் நான் வீட்டுக்கு போயிட்டாங்க போல். ஸோ அதான் நானும் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அண்ட் இங்கேருந்து நான் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலேருந்து வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலாம் போனோம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொமேட்டோல எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 313 ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். அண்ட் எத்தனை ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 7 ஆர்டர் பார்த்துருக்கோம். அதில் பெட்ரோல் பார்த்து 110 ரூபா பெட்ரோல் போயிடும், எதுவுமே இருக்காது. இன்னைக்கு வாங்க, இன்றைக்கி சம்பாதிச்ச காசு ஃபுல்லாக பெட்ரோலே போகிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாகில் நான் சொல்லியிருந்திருப்போம் உங்ககிட்ட அந்த இன்சூரன்ஸ் பற்றி. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்சூரன்ஸு. ஸோ அடுத்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் போகலான் இருக்கு. ஹோம் டூர்னால் சென்னையில் இருக்கிற வீடு இருக்குல்ல, அந்த வீடு ஹோம் டூர் போகலான் இருக்கேன். ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள், அது போட்டுடலாம். ஸோ அப்புறம் அதை சீக்கிரம் லைவ் வரணுங்க ஐஸ். ஆக்சுவலாக வீடியோ லைவ் வரவே இல்லை இது யூடியூப்பில், சீக்கிரம் லைவ் வரேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வ்ளாகு. ஸோ ஹோப் யூ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மறந்துடுங்க. லவ் யூ ஆல், சீனஸ் ப்ளாக், பை ஃப்ரம் ராகுல். அண்ட் லவ் யூ ஆல், பை 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 பை. என்ன மாதிரி பசங்க தான் நிறைய மெஜாரிட்டி, அவங்களுக்கு மட்டும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். ஏ தம்பி, மொதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எப்படின்னா விட்றாதீங்க, பிடிச்சி வந்துருங்க, நம்ம வரணும்.